இந்த தாய் கேள்வி இப்ப என்ன படம்? அதாண்டி இந்த உடம்புல துணி இருந்தா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, கேள்வி அது நெஞ்சில் துணிவு இருந்தா. இன்னைக்கு நெஞ்சில் துணிவு இருந்தால் அந்த படத்தை தான் அலச போறோம். பொதுவா நம்ம சுசீந்திர படம் எப்பவுமே ஒரு யதார்த்தமா நல்ல விஷயங்களை தான் சொல்லிட்டு போவாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஹீரோ ஒரு நல்ல யதார்த்தமான அநியாயத்தை பார்த்தால் பொங்கக்கூடிய ஹீரோ. இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா இந்த பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் வருவார்ல, அந்த மாதிரிதான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. சரி, அப்ப ஹீரோயின் யாரு இதுல? ஹீரோயின் யாரு? மெரினா பீசாலா. அது என்ன கருமமோப்பா, கூகுள்ல நீங்களே டைப் பண்ணி பாத்துங்க. இப்ப வரக்கூடிய ஹீரோயின் வாயில நுழைய மாதிரியா பேர் வைக்கிறாளுமே. ஆனா ஒண்ணுடியம்மா, இந்த படம் உள்ள ஹீரோயின் அம்புட்டு அழகா லட்டு மாதிரி இருக்கா. சரி, அப்போ காமெடி எப்படி இருந்துச்சு? காமெடியாவே நம்ம சூரிதான் இந்த பொரோட்டாவை பிச்சு போட்ட மாதிரி அங்கங்க உதுத்து போட்டுருக்காரு. காமெடிய தேவையான இடத்துல சிரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லடி, நம்ம இந்த வத்தி குச்சில நடிச்சிருப்பாரு அவர் யாரு, நம்ம திலீபன் சாரு. இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு, ஒரு யதார்த்தமான அழகான வில்லனா நடிச்சிருக்காரு டி அம்மா. படம் வேற சுசீந்திரன் படம், என்ன சுவாரஸ்யம்? ஒண்ணு இல்லடி, கதை பழைய கதையா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேய கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வா இருந்தா கூட செகண்ட் ஹாஃப் அப்படி விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். இன்னொன்னு தெரியுமாடி, பொதுவாக ஒரு படத்துல வந்து ஃபைட்டு நல்லா இருக்கும், இந்த படத்துலயும் அதே மாதிரி ஃபைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இன்னொன்னு இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் தெரியுமாடி? என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஆவுனா சூசைட் பண்ணிக்கிறாங்களே. ஆமா ஆமா, நீ கூட போன வாரம் உன் புதுசு எங்கேயோ போயிட்டான சூசைட் பண்ண போனியடி அம்மா. அதை ஏன் கேக்குற? பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி சூசைட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த ஒரு சூசைட் பண்ண போறோம்னா அழகா பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு ஒரு கைத்தட்டலே கொடுக்கலாம். சரி தாய்க்கிழமை, படம் பாக்கலான்றே வேணான்றியா? இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஆகாவோன்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் இல்லைனாலும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான் நெஞ்சில் துணிவு இருந்தால். சோ தைரியமா நம்பி போய் பாருங்க. சரி தாய்க்கிழமை, நெஞ்சில் துணிவு இருந்தால் படத்துக்கு உன்னோட ரேட்டிங் என்ன? நெஞ்சில் துணிவு இருந்தால் வந்து ஒரு ரியலான கேரக்டரை கமர்ஷியலா எடுத்துட்டு போயிருக்காரு. நெஞ்சில் துணிவு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம்னு சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த படமா கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுத்துருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்கும். அதனால இந்த படத்துக்கு இந்த தாய்க்கிழமை வீடியோ ரேட்டிங்கு 2.5.